வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் சிவதனுசு, விஷ்ணு தனுசு மற்றும் பிரம்மதனுசு. இந்த மூன்று தனுசுக்களை பற்றித்தான் நாம் இன்று காணப்போகிறோம். கன்ம முனிவர் பரமபிதா பிரம்மதேவரை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தார். நீண்ட காலமாக அசையாமல் தவம் செய்து கொண்டிருந்ததால் அவர் மேல் மண் புற்றோ வளர்ந்தது. இதனால் அவர் தலையிலேயே ஒரு மூங்கிலும் முளைக்கத் துவங்கியது. கன்வரின் தவத்தால் மகிழ்ந்த பிரம்மதேவர் அவர் முன்பு தோன்றி அவருக்கு வேண்டிய வரங்களை அளித்தார். பிரம்மதேவரின் பார்வையில் கன்வரின் மேல் வளர்ந்த மூங்கில்கள் சாமான்யமானதாக தெரியவில்லை. காரணம், கன்வ முனிவர் கோர தவம் அவ்வாறு. இதனால் அவர் தலைமேல் வளர்ந்த மூங்கில்களோ பெரும் சக்தி கொண்டவையாக இருந்தன. இதனால் பிரம்மதேவரோ அந்த மூங்கிலில் பெரும் சக்தி கொண்ட பினாகம் மற்றும் சாரங்கம் என்ற இரண்டு விற்களை உருவாக்கி ஈசன் மற்றும் விஷ்ணுவிடம் வழங்கினார். பினாகத்தை ஏந்தியதால் ஈசன் பினாகபாணி என்றும், சாரங்கத்தை ஏந்தியதால் விஷ்ணு சாரங்கபாணி என்றும் அழைக்கப்பட்டார். இவ்விரண்டு விற்களும் எப்பொழுதும் ஈசன் மற்றும் விஷ்ணுவின் கையிலேயே இருக்கும். இந்த தகவலோ மகாபாரதத்தில் அனுசான பர்வத்தில் பார்வதி தேவியின் சந்தேகத்திற்கு ஈசனே கூறிய பதிலாகும். ஆனால் இராமாயணத்தில் தேவேந்திரனோ ஈசன் மற்றும் விஷ்ணு இருவரில் யார் வில்வித்தையில் சிறந்தவர் என்று அறிய பிரம்மதேவரிடம் செல்கிறான். பிரம்மதேவரோ இதனுடைய பின்விளைவு அறிந்தும் தேவேந்திரனுக்கு புத்தி புகட்டுவதற்காக இரு பெரும் சமசக்தி கொண்ட தனுசை உருவாக்கி இருவரிடமும் தருகிறார். இதனால் இருவருக்கும் யுத்தமோ மூழ்கிறது. இவர்களின் யுத்தம் நீடித்தால் சிருஷ்டிக்கே ஆபத்து வரும் என்று யுத்தத்தை நிறுத்துகின்றார்கள். ஆனால் யுத்தத்தில் ஈசனின் தனுசு சற்று சேதமடைந்து விடுகிறது. யுத்தம் முடிந்த பிறகு இந்த இரு விற்களும் ஜனகரின் முன்னோருக்கும் மற்றும் பரசுராமரின் முன்னோருக்கும் செல்கிறது. அதாவது, பகவான் விஷ்ணுவின் தனுசு பரசுராமரின் தாத்தாவான ரிச்சக முனிவருக்கும், சிவபெருமானின் தனுசோ வர்ணனின் மூலமாக ஜனகரின் முன்னோரான தேவரதருக்கும் செல்கிறது. ராமபிரானால் சுயமரத்தின் போது சிவதனுசோ உடைக்கப்படுகிறது. இதனால் கோபம் கொள்ளும் பரசுராமர் விஷ்ணு தனுசில் நானேற்ற சவால் விடுகிறார். நானேற்றிய ராமனில் பகவானோ விஷ்ணுவையே காணுகிறார். எனவே அந்த விஷ்ணு தனுசை ராமரிடமே கொடுக்கிறார். ஆனால் அந்த தனுசை உபயோகிக்காது வர்ணனிடம் அதனை பத்திரமாக பாதுகாக்கச் சொல்லி தருகிறார். இதே தனுசுதான் பிற்காலத்தில் கிருஷ்ணருக்கு நரகாசுரவதத்தின் போது கிடைக்கிறது. கிருஷ்ணர் இதனை சால்வ யுத்தத்திலும் பானாசுர யுத்தத்தில் மட்டுமே பயன்படுத்தியதாக தெரிகிறது. பிறகு இந்த பூமியை விட்டு செல்லும் வேளையில் இந்த தனுசு மீண்டும் வர்ணனிடம் பாதுகாப்பாக வைக்கத் தரப்படுகிறது. இந்த கருத்தை வைத்து பார்த்தால் ஈசன் மற்றும் விஷ்ணுவின் கையில் இருக்கும் விற்களோ பூமிக்கு வரவில்லை, அவர்களுக்காக உருவாக்கப்பட்டு அவர்கள் உபயோகித்த பின்புதான் இந்த விற்களே பூமிக்கு வந்தது. பக்தியினால் கிடைத்த விற்கள் எவை தெரியுமா? ராவணனின் மகனான மேகநாதனிற்கு ஈசனின் பினாகத்திற்கு இணையான வில்லும், விதுரர் மகாவிஷ்ணுவின் சாரங்கத்திற்கு இணையான வில்லும் பக்தியினால் கிட்டியது. மேகநாதனோ தன்னுடைய தவத்தினால் ஈசனை மகிழ்வித்து பினாகத்திற்கு இணையான வில்லை பெற்றார். இந்த வில்லோ அஷ்டநாகங்கள், அதாவது எட்டு பாம்புகள் அனந்தன், வாசுகி, தக்ஷன், கார்கோடன், சங்கபாலன், குலிகன், பத்மன், மகாபத்மன் இணைந்து உருவாக்கப்பட்ட வில். இந்த அஷ்டநாகங்களின் விஷமோ கொடியது. மேலும் இவை அஷ்டநாகங்களும் அஷ்ட அக்னியை கக்கும் வல்லமையும் பெற்றது. இதனால் இதிலிருந்து ஏவப்படும் அம்புகள் பினாகத்தின் கணைகளுக்கு இணையாகவே இருக்கின்றன. விதுரர் பக்தியில் விஷ்ணு பகவானை மகிழ்வித்ததால் விஷ்ணு பகவானே சாரங்கத்திற்கு இணையான கோவர்த்தனம் என்ற பெயருடைய வில்லை பரிசாக அளித்தார். இந்த வில்லை ஏந்தி தர்மதேவதியான விதுரர் மட்டும் போரிட்டிருந்தால் ஈசன் மற்றும் விஷ்ணுவை தவிர மற்ற எவராலும் வெல்ல இயலாது. இதனால் விதுரர் போரிட்டால் கிருஷ்ணரே ஆயுதம் ஏந்த வேண்டும். இந்த காரணத்தினால்தான் கிருஷ்ணர் தந்திரத்தால் விதுரவில்லை விதுரரே உடைக்கும்படி செய்துவிடுகிறார். பிரம்மாவின் வில் காண்டீபம். கன்வர் முனிவர் தவத்தில் விளைந்த மூங்கிலில் இரு விற்களை செய்த பின்பு மீதமிருந்த மூங்கிலில்
தர்மத்தை காக்க பிரம்மதேவர் செய்த வில்லே காண்டீபம். இதனை முறையே பிரம்மதேவர் ஈசன், பிரஜாதிபதி, இந்திரன், சந்திரன், வருணன், அர்ஜுனன் ஆகியோர் ஏந்தியுள்ளனர். ஆனால் ஈசன் அர்ஜுனனிடம், நீ நரனாக இருக்கும் பொழுது ஏந்திய வில்லே இது என்று கூறுவார். காண்டீபத்தில் 108 நாண்களை கொண்ட இந்த தனுசின் கடைசி நாணை எந்த அஸ்திரத்தாலும் அறுக்க இயலாது. விஜயவிற்கல் கர்ணனின் விஜயவில் தேவசிற்பி விஸ்வகர்மாவால் இந்திரனுக்காக செய்யப்பட்டது. அந்த வில்லால் இந்திரனோ தைத்தியர்களை வென்றார். பின்னாளில் அது பரசுராமரிடம் வந்தது. பரசுராமரின் மூலம் கர்ணனுக்கும் கிடைத்தது. ருக்மியின் விஜயவில் மகாபாரத உத்தியோக பருவத்தில் இது பற்றிய தகவலோ உள்ளது. சாரங்கம் காண்டீபம். இதற்கு இணையான தெய்வீக வில் இந்திரனுடைய விஜயவில். ருக்மி இதனை துருமனிடம் இருந்து அடைந்தான். கோதண்ட வில். இது ராமபிரான் உபயோகித்த வில். ஆனால் இது ஏதோ சக்தி கொண்ட வில்லல்ல, சாதாரணமான வில் மட்டுமே. பின்பு எவ்வாறு சக்தி வாய்ந்ததென்றால், அதனை ஏந்தும் கரம் ராமபிரான் உடையதல்லவா? ராமபிரான் போன்ற சர்வோத்மன் இல்லை என்பதுதான் உண்மை. இந்த ராமன் கால்பட்டதால் கல்லாக இருந்த அகலிகை பெண்ணாக மாறினாலோ, அவ்வாறு அந்த ராமன் ஏந்திய வில் சக்தி பெற்றது என்பதே நிதர்சனம். தர்ம வழியில் நடந்து அதர்மத்தை வேறறுத்த உத்தமனின் தனுஷின் சக்தியோ நிகரற்றது. என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா சிவதனுசு, விஷ்ணு தனுசு மற்றும் பிரம்ம தனுசுவை பற்றி? மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.